சோழா விருந்து சேனலுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவே இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவில் தட்டடை செய்ய போகிறோம். கோதுமை மாவு 2 கப் எடுத்து வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு அரிசி மாவு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். ரவை 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு 4 ஸ்பூன் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு. உப்பு தேவைக்கு போட்டு பிசைஞ்சிக்கலாம். இது ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. எனக்கு 1 ஸ்பூன் போதுன்னு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போடுறோம். பச்சை மிளகாய் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாரி இருந்தால் போடாதீங்க. ஏன்னா நான் வந்து குட்டி 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 பீசஸாக கட் பண்ணி அது வாசனைக்காக போட்டிருக்கேன். இல்லைனா இடித்து போட்டுக்கோங்க. இடிச்சுட்டு பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க லைட்டாக தேவையான அளவு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப இது ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பிசையணும். அப்போ தான் வந்து நுணக்கத்தரும், தண்ணியாட்ட ஆயிரும். இதே எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். காய வச்சு தான் போடணும். வெண்ணெய் போட்டுக்கலாம் இல்லை எண்ணெய் போட்டுக்கலாம். நான் எண்ணெய் போட்டுக்கிறேன். காய வச்சு தான் போடணும்னு இல்லை, சூடு பண்ணி தான் போடணும்னு இல்லை. அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம், கடலைப்பருப்புக்கு அதில். அது போட்டுட்டு 5-10 நிமிஷம் ஊற வச்சுட்டு உடனே நீங்கள் தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தட்டடைக்கு இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ தட்டடை தட்டிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெய் இப்போ ஊற்றி வச்சு காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மாவு வந்து இப்படி ட்ரை மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு பிறகு மாவு இதில் வச்சு சப்பாத்தி மாவு மாரி இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்தமாரி ஒரு இதை எடுத்துக்கிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த திரட்டி வச்சதை எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். வெந்துருச்சு நம்ம எடுத்துருவோம். வெந்துருச்சு எடுத்துருவோம். இதே போல் மற்ற எல்லாத்தையும் போட்டு எடுத்துருவோம். கோதுமை தட்டடை ரெடி ஆயிடுச்சு. நல்ல சத்துள்ள ஒரு தட்டடை.
இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் அடிக்க மறந்துடாதீங்க. தமிழாளி இணைவோம், தமிழுக்காக இணைவோம். நன்றி, வணக்கம்.